ரேடியோ கார்பன் டேட்டிங், கதிர் இயக்க கரிமகால கணிப்பு. ரேடியோ கார்பன் டேட்டிங் சொற்றொடர் அறிவியலில் வேறு சுவாரஸ்யமான விஷயத்தை விளக்குகிறது. செத்தவைகளுக்கான துல்லியமான தேதியாக்கம். சிதைவு என்றால் மூலப்பொருளிலிருந்து எலக்ட்ரான் புரோட்டான்களை தன்னிச்சையாக உமிழும் ஆல்பா பீட்டா சிதைவுகள். ஐசோடோப்புகளின் இந்த கால உரு சிதைவு ஒரு விதிக்கு உட்பட்டது. அரை ஆயுள் சித்தாந்தம். ஒவ்வொரு மூலப்பொருளுக்கும் அரை ஆயுள் வேறுபடும். கார்பன் ஐசோடோப்புகளுக்கு 5000 முதல் 8000 வருடங்கள். அதாவது ஒரு கிலோ கார்பன் 14 ஐசோடோப். இயற்கையாய் சிதைந்து அரை கிலோ ஆவதற்கு 6000 வருடங்கள் ஆகும். 6.5 ஆயுளிற்கு பிறகு அநேக தாய் ஐசோடோப்புகள் காலாவதியாகிவிடும். இந்த அரை ஆயுள் சித்தாந்தம் வில்லார்ட் லிபி முதலானோர் 1940களில் பரிசோதித்து நிரூபித்துள்ள உண்மை. கதிரியக்க கரிம கால கணிப்பு நுட்பம் சிகாகோ பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்த வில்லார்ட் பிராங்க் லிபி என்பவராலும் அவரது உடன் பணியாளர்களினாலும் உருவாக்கிய கதிரியக்க கார்பன் தேதியாக்க முறைக்காக லிபி வேதியியலில் 1960க்கான நோபல் பரிசை பெற்றார். தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தோண்டியெடுத்த கல் அல்லது பல் அல்லது நெல் எவ்வளவு பழமையது என்று தெரிய வேண்டுமாயின் அதில் எவ்வளவு கார்பன் 14 ஐசோடோப் உள்ளது என்று எண்ண வேண்டும். எண்ணுவதற்கு மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி போன்ற தனி டெக்னிக் உள்ளது. கார்பன் 14 அரை ஆயுள் ஏற்கனவே தெரியுமாதலால் பொருளில் அதன் கணக்கிட்ட அளவை தற்போது காற்றிலுள்ள அளவோடு சரிபார்த்து எவ்வளவு பொருள் எத்துணை காலம் முன் இருந்திருக்கும் என்று தெரிந்து கொள்ளலாம். அதாவது கல் பல் நெல்லின் தற்போதைய வயது தெரிய வரும். சந்திரன், செவ்வாய், சுற்றும் வால் நட்சத்திரம் என சூரிய மண்டலத்தின் பல இடங்களிலிருந்து எரிக்கற்களாய் விண்கலன் ஏறிய கற்களாய் தருவிக்கப்படும் பொருட்களின் வயதை இவ்வகை அரிதான மூலப்பொருட்களின் கதிரியக்க அரையாயுள் தேதியாக்க முறைப்படியே நிர்ணயிக்கிறார்கள். ஆண்டு பழனி அருகே உள்ள பொருந்தல் என்னும் ஊரில் நடந்த அகழ்வாய்வில் ஒரு கல்லறையை தோண்டும் போது அங்கு இருந்த பெரிய ஜாடியில் 2 கிலோ நெல் கிடைத்திருக்கிறது. முதல் தடவையாக தமிழகத்தில் நெல் கிடைத்திருக்கிறது. தானியங்களை காலக்கணிப்பு செய்ய அமெரிக்காவில் உள்ள பீட்டா அனலிட்டிக்கல் ஆய்வுக் கூடத்திற்கு அனுப்பிய போது இந்த காலக்கணிப்பு வந்தது. அதாவது இந்த நெல் கிறிஸ்து பிறப்பதற்கு 490 ஆண்டுகளுக்கு முன் இன்றைக்கு 2500 ஆண்டுகளுக்கு முந்தையது. கொடுமணல் ஆய்வில் 10 சென்டிமீட்டர் ஆழத்தில் எடுத்த மாதிரியினை பீட் அனலிட்டிக்கல் சோதனை கூடத்திற்கும் 20 சென்டிமீட்டர் ஆழத்தில் எடுத்ததை அரிசோனா பல்கலைக்கழகத்திற்கும் அனுப்பினோம். 2 ஆய்வுகளும் முரண்படுகின்றனவா என்று பார்த்தபோது கச்சிதமாக இரண்டும் ஒரே மாதிரி இருந்தன. அதனால் இதன் காலம் என்பது கிமு 2 முதல் 6 வரை இருக்கும் என முடிவு செய்தோம். இதேபோல சிவகங்கை மாவட்டம் கீழடியில் நகர்ந்த அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் அமெரிக்காவில் உள்ள பல்கலைக்கழகத்திற்கு ஆராய்ச்சிக்காக அனுப்பப்பட்டு முடிவுகள் பெறப்பட்டுள்ளன. மரபணு இரத்த பரிசோதனை. நம்முடைய வம்சவழியை அப்படியே பின்னோக்கி 5000 தலைமுறைகள் தள்ளிக்கொண்டே போனால் அந்த தேடல் இந்த தாயாரில் கொண்டு போய் சேர்க்கும். விஞ்ஞானிகள் இந்த தாயை ஆதித்தாய் என்று சொல்லுகிறார்கள். கிழக்கு ஆப்பிரிக்காவில் 3.6 மில்லியன் வருடங்களுக்கு முன்னர் நிமிர்ந்து நடக்கும் ஆற்றல் பெற்ற முதல் மனிதன் நடமாடியதற்கான சான்றுகள் உள்ளன. ஜியோகிராஃபிக் ப்ராஜெக்ட் அனுப்பிய வரைபடம் ஆதித்தாயில் ஆரம்பித்து என் முன்னோர்கள் எங்கெங்கெல்லாம் புலம்பெயர்ந்து பரவினார்கள் என்பதை துல்லியமாக காட்டுகிறது. மதுரை காமராசர் பல்கலைக்கழக ஜினோகிராஃபிக் துறை இயக்குனர் முனைவர் பிச்சப்பன் தலைமையில் ஒரு குழுவினர் உசிலம்பட்டு கல்லூரி மாணவர்களிடையே இரத்த மாதிரிகள் எடுத்து ஆய்வு செய்தனர். 5 வருடங்கள் கழித்து இங்கிலாந்திலிருந்து ஆய்வு முடிவுகள் வந்து சேர முனைவர் பிச்சப்பனுக்கு இன்ப அதிர்ச்சி. காரணம்,
விருமாண்டி என்ற மாணவனிடம் இருக்கும் விசேஷ ஜீன் 70,000 ஆண்டுகளுக்கு முன் வசித்து வந்த ஆதி மனிதர்கள் பஞ்சம் பசி தாங்காது அங்கிருந்து கிளம்பினார்கள். ஆண்டுக்கு 16 கிலோமீட்டர் என்கிற தூரத்துக்கு இடம்பெயர்ச்சியாகி இன்றையிலிருந்து சுமார் 60,000 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழக நிலப்பரப்புக்கு வந்து சேர்ந்தார்கள். அந்த ஆதி மனிதனின் மரபணுவில் இருந்து ஒரு குறிப்பிட்ட கூறு இன்றும் தமிழர்களிடம் உள்ளது. தற்போது ஆய்வுக்கு வந்துள்ள இரத்த மாதிரிகளில் M130Y என்கிற மரபணு கூறு விருமாண்டி என்கிற இளைஞரின் மரபணுவுக்குள் உள்ளது என்கிறது அந்த ஆய்வு. இதன் பின்னரே உலகம் முழுவதும் விறுவிறுவென விவாத பொருளாகி போனார் விருமாண்டி. இவர்களின் குலதெய்வம் விருமாண்டி, அதனால் என்ன என்கிறீர்களா? இந்த பகுதி முழுவதுமாக வீட்டுக்கு வீடு ஒரு பையனுக்கு விருமாண்டி என்கிற பெயர் தற்போதும் சூட்டப்பட்டு வருகிறது.